Hello students, welcome to Hiba Max. 9th Standard Max Chapter 1 Set Language le, Example 1.28 paakalam. If n of a is equal to 36, n of b 10, n of a union b 40, and n of a dash 27, find n of u and n of a intersection b. So n of a 36, b 10 idellam ezhuditen. Enna kandupidikka solirukanga na n of u. அடுத்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஏனா ஏ காம்ப்ளிமெண்ட் இருந்தால் என் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிக்கு பி காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம க்வெஸ்சனில் இப்போ ஏ அண்ட் ஏ டேஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஃபார்மேட் என்னென்னா, என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரி ஏ ஏ காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என் ஆஃப் யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ பி செட்டில் எக்ஸாம்பிள் சம் இல்லாமல் எக்ஸசைஸில் ஒரு சம் பி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ என் ஆஃப் பியும் என் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா என் ஆஃப் யூ கிடைக்கும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என் ஆஃப் ஏவோட வேல்யூ 36, என் ஆஃப் ஏ டேஷோட வேல்யூ 27. ஸோ ஆன்சர் 63 கிடைக்கும். என் ஆஃப் யூவோட வேல்யூ இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 63. செகண்ட் சப் டிவிஷன் என்னென்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். என் ஆஃப் ஏ யூனியன் பினா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை போன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். இதில் ஒரு சின்ன சேஞ்ச், யூனியன் அந்த சைடு கொண்டு போய்ட்டு இன்டர்செக்ஷன் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கவனமாக பாருங்கள், மைனஸில் இருக்கிறது அந்த சைடு வந்தால் ப்ளஸ், ப்ளஸில் இருக்கிறது அந்த சைட் போனால் மைனஸாக மாறிடும். என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சாலே ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு தெரிஞ்சிடும். என் ஆஃப் ஏ 36, என் ஆஃப் பி 10, ஏ யூனியன் பி 40. ஸோ 36 ப்ளஸ் 10 46, 46லேருந்து 40 மைனஸ் பண்ணோன்னா 6. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன 6. எல்லாேருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.